வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்களோட காணொலியில் பார்க்க போகிறது என்னண்டா, இன்றைக்கு வந்து சூர சம்காரம், அதைத்தான் நாங்கள் டே பார்க்க போகிறோம். அதுவும் வந்து சுழிவரம் பராளம் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து அங்கே 3 மணிக்கு பூஜை ஆரம்பமாகுது. 3 மணிக்கு பூஜை ஆகி வெளியில் சூரன் சூர சம்காரம் எல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கு என்ன மாதிரி பராளம் முருகன் கோயிலில் வந்து சூர சம்காரம் நடக்குதுன்றதை பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகலாம். பராளாக்கி கோவிலுக்கு முன்னு கேட்குற குளத்தடி அந்த ரோட்டால் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ கோயிலுக்கிட்ட போகிறோம். காட்டன் பார்க்க அப்படியே கண்டு இந்த ரோட்டால் போய்க்கு ஒரு ஆசையாக இருக்குது. இங்கால வந்து குளம் இருக்குது, இங்கால வந்து வயல் வழி இருக்குது, நடுவில் வந்து ரோடு இருக்குது. நல்ல ஒரு வியூ வந்து இதில் இருக்கிற ஆலயம் வந்து பராளா பிள்ளையார் கோவில். இப்போ நாங்கள் பராளா பிள்ளையார் கோவில் தாண்டி தான் நாங்கள் முருகன் கோயிலுக்கு போகணும். 2 கோயிலும் ஒன்றாவே இருக்குது. இப்படி இதில் வந்து வளைவால் வந்து நாங்கள் இதுதான் நாங்கள் வந்த பாதை வந்து இதில் வந்து பார்ப்போம்டா. அதாவது சின்ன கதிர்காமம் வந்து சொல்கிறதுனே வட கதிர்காமம் சுழிவுரம் பராளா வந்து இதில் பார்ப்போம்டா. பாருங்கள், இப்படி இருக்கணும் மெல்ல மாதிரி செய்து இதில் வச்சிருக்கணும் முருகப்பெருமானை காற்றுங்கிட்ட கொண்டு அப்படி இருக்குண்டு பறக்குது இந்த பாதை. இதான் வந்து சின்ன கதிர்காமம். எப்படி இதை பழைய காலத்தில் ஓடின தேர் இருக்குது, அதை கூடாரம் போட்டு பாதுகாப்பான முறையில் வச்சிருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதான் வந்து முதல் ஓடின தேர். இதில் வந்து பார்ப்போம்டா, மத நல்லிணக்க கோபுரம் இருக்குது காற்றன். மேலே அன்பே சிவம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சகோதரத்துவம். பராளா பிள்ளையார் ஆலயம். Thank you.
Thank you.
சங்கரிக்கப்பட்டிருக்கிறார்.